வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். சமூக நீதி மனித பண்பின் ஓர் இலக்கணம். சமூக நீதி என்பது மனித பண்பின் உச்ச நிலை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் திராவிட தத்துவத்தின் அடிநாதம் சமூக நீதி. அந்த சமூக நீதியை பாராட்டு முகமாக இன்று நடக்கவிருக்கின்ற கி வீரமணி சமூக நீதி விருது வழங்கு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் அமெரிக்க பெரியார் பன்னாட்டமைப்பின் தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நண்பர் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி வருகின்ற சமூக நீதியின் குரல்வளை நெரிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஓங்கி குரல் கொடுத்து வருகின்ற இந்தியாவில் சமூக நீதி இதுகாரும் ஓரளவுக்கு நிலைத்து நிற்க காரணமாக இருக்கின்ற திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா டாக்டர் வீரமணி அவர்களே, இன்றைய விழாவின் நாயகன் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களது கொள்கைகள் மீது மிக்க பற்றும் நம்பிக்கையும் கொண்டவரும் சாதி மதங்களை கடந்து அனைவருக்கும் சமூக நீதி வேண்டுமென்று தமிழக வீதி முதல் இந்திய பாராளுமன்றம் வரை ஓங்கி குரல் கொடுக்கின்ற எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே, பெரியார் பன்னாட்டமைப்பின் சார்பில் விருதனை வழங்க இருக்கின்ற டாக்டர் மீனாம்பாள் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கின்ற பல மொழிகளில் புலமை பெற்ற பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் கண்ணபிரான் அவர்களே, மற்றும் இவ்விழாவினை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற என் அன்பு தோழர்களே தோழியர்களே, வணக்கம். இந்திய மண்ணில் பிறந்த இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு மனிதநேய கொள்கை, ஒரு மனிதநேய தத்துவம், ஒரு மனிதநேய சித்தாந்தம் இருக்கும் என்றால் அது திராவிட சித்தாந்தம் தான். புத்தரின் தம்மம் திராவிட சித்தாந்தம், வள்ளுவரின் அறம் திராவிட சித்தாந்தம், வாடிய பயிரை கண்டபோடெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் ஆறாம் திருமுறை திராவிட சிந்தனை. ஒரு பைசா தமிழன் இதழில் அயோத்தியதாச பண்டிதர் எழுதியது திராவிட சிந்தனை. தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு சொல்லிச் சென்றதும் திராவிட சிந்தனைகள். வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் திராவிட சிந்தனைக்கு இன்று உயிர் ஊட்டம் தருபவர் ஐயா டாக்டர் வீரமணி அவர்கள். திராவிட கொள்கையில் மிக முக்கியமான கோட்பாடுகள் இரண்டு. ஒன்று, அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்களே என்பதும், இரண்டாவதாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமநிலையை உருவாக்குதலும். மீண்டும் கூறுகின்றேன், இரண்டு முக்கியமான கோட்பாடுகள் திராவிட கொள்கையின் கோட்பாடுகள். அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்கள். இரண்டாவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற சம நிலைமையை உருவாக்குதல். இந்த இரண்டு கோட்பாடுகளையும் நாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தால் அங்கே தெளிவாக தெரிவது என்னது என்பதென்றால், இக்கோட்பாடுகளின் அடிநாதம் சமூக நீதி. Ladies and gentlemen, திராவிடம் is the philosophy that stands in opposition to, stands in contrast to all other Indian philosophies and traditions that have institutionalized discrimination and fostered inequity. It is unfortunate that in India today
some have the privilege, in the name of tradition, to dehumanize others. It is high time the youngsters of India defy the traditions that makes you and others inhuman. Remember that both the oppressor and the oppressed are equally dehumanized. For India to shine in the world arena, you have to build a society where equality and equity are guaranteed to every man and woman of India. Without equality and equity among the various sections of the society, the modern India, the so-called shining India, will be a mere pipe dream. It will be a mere mirage. Periyar and Dr. Ambedkar are the true visionaries and the architects who laid the plan for the modern India. Their clarion call for equality and equity should continue to echo, should continue to reverberate all over India until the time we achieve equality and equity for all Indians. அன்பிற்குரிய நண்பர்களே, தன் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக போராடுவதையே கொள்கையாக கொண்ட ஒரு தலைவர் இந்தியாவில் இன்று இருக்கின்றார் என்றால் அது ஐயா டாக்டர் வீரமணியாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அவரை போற்றும் முகமாக அமெரிக்க பெரியார் பன்னாட்டு அமைப்பு அவரின் பெயரில் இந்த கி வீரமணி சமூக நீதி விருதினை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இதுகாறும் 20 மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜாதி, மதம், மொழி, இனம், நிறம் என்ற எதையும் பொருட்படுத்தாது சமூக நீதி என்ற நிலைப்பாட்டையே வைத்து இந்த விருது வழங்கப்படுகிறது. டாக்டர் திருமாவளவன் சமூக நீதியில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர். எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் சமூக நீதி பெற வேண்டும் என்று பாடுபட்டு வருகின்றவர். இந்த உயரிய சிந்தனையை பாராட்டி தமிழக வீதியிலும் இந்திய பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து இவரது சமூக நீதி குரல் ஒழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவரை பாராட்டி இந்த 2020 ஆண்டிற்கான கி வீரமணி சமூக நீதி விருதனை அளிப்பதில் அமெரிக்க பெரியார் பன்னாட்டு அமைப்பு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. டாக்டர் திருமா வளவன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். குரல் ஒழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவரை பாராட்டி இந்த 2020 ஆண்டிற்கான கி வீரமணி சமூக நீதி விருதனை அளிப்பதில் அமெரிக்க பெரியார் பன்னாட்டு அமைப்பு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும்